வேறு எங்கெங்கே பேச முடியும்? நாங்கள் 2 வருஷமாக என்ன பாடுபட்டோம், ஆள் கிடைக்காம. அதுலேயும் அந்த ஆன்லைன் மீட்டிங் அதை நடத்துகிற ஆசிரியர்கள் வந்திருப்பீங்க, அதாவது கண்ணில் ரத்தம் வரும், மல்லாக்கு படுத்துக்கிட்டலாம் கேட்குறாங்க. நான் ஒரு ஆன்லைன் மீட்டிங்கில் பேசுகிறேன், 60-70 பேர் கலந்துருக்காங்க, மியூட் பண்ண தெரியல, பல சத்தம் கேட்குது, ஒரு நாய் விடாமல் குழச்சிக்கிட்டே இருக்கு, நான் பேசிக்கிட்டே இருக்கேன். அதில் ஒரு அம்மா வேற நடுவில், அவன் இன்னும் முடிக்கலையா அப்படின்னு எங்கேயோ இருந்து பேசுது அந்த அம்மா, எனக்கு காதில் கேட்குது. அது கூட பரவாயில்லைங்க, ஒருத்தர் கையில் செல்லை வச்சுட்டு சின்சியராக என் பேச்சை கேட்குறாரா, கள்ளப்பருப்பு திங்கிறாரு, முந்திரி பருப்பு திங்கிறாரு, சாப்பிட்றாரு, காப்பி குடிக்கிறாரு, இறங்கி போகிறாரு, அது இப்படி போய்கிட்டே இருக்குது. ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா அவர் நடக்க நடக்க எனக்கு என்ன பயம்னா, அவர் வாட்டுக்கு பாத்ரூம்ல போயிட்டார்னு என்ன பண்ணுறது, தமிழ் ஆர்வம் இருக்க வேண்டியதா, இப்படி ஒரு ஆர்வமா? என் நிலைமையை யோசிச்சு பாருங்க, படித்த விஷயங்களை பேசுவதற்கான இடம் வேணும். இது நெல்லை புத்தக திருவிழா, அருமையான இடம், அழகாக. அதுவும் மணி என்ன, 10 மணிக்கு இலக்கியம் பேசுகிறப்ப இப்படி உட்காந்து சந்தோஷமாக எங்கே இருப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம். இப்போ செகண்ட் ஷோவே கிடையாதுங்க, ஆச்சரியம். அது எவ்வளோ வலிமையான படமாக இருந்தாலும் சரி, நானே பார்த்துட்டேன். ஃபஸ்ட் ஷோ போயிட்டு வர்றது, செகண்ட் ஷோவுக்கு ஆளே காணும், ஒன்றும் பயப்படாங்க, நான் ஒன்றும் குறைய சொல்லலை, என் நிலைமையை தான் சொன்னேன். எதுக்கு சொல்கிறேன்னா, செகண்ட் ஷோவே இல்லாத நிலைமைக்கு வந்துருச்சுன்னா, செகண்ட் ஷோவுக்கு இல்லாத நிலைமை வந்துருச்சுன்னா, நீங்கள் உட்காந்து கேட்குறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் நான் ஆச்சரியப்படுறேன். வெறும் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக மட்டும் இல்லை, ரொம்ப அருமையாக சொன்னார், இஷ்டப்பட்டால் மட்டுமே தான் நாம் அதை கற்போம். அதுக்கு தான் சொன்னார், யார் 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 யாரை படிக்கிறதுக்கு எவ்வளோ காலம் ஆச்சுங்கிறதுக்கு, வள்ளுவரை புரிந்து கொள்ள கம்பர் வேண்டும், கம்பரை புரிந்து கொள்ள ரசிகமணி வேண்டும், ரசிகமணியை புரிந்து கொள்ள ஒருவர் வேண்டும், கவிமணி வேண்டும், கவிமணியை புரிந்து கொள்ள ஒருவர் வேண்டும். பெரிய பட்டியல் போடுறார், மும்மணிகள் தமிழ்நாட்டில் இருந்தாங்க. யார், மகாமகா உபாத்தியாய பட்டம் பெற்ற பண்டிதமணி கதிரேச செட்டியார், கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை, அதே போல் ரசிகமணி டி கே சிதம்பரநாத முதலியார், இந்த 3 பேர். இந்த மும்மணிகள் இருந்து தான் நமக்கு எடுத்து சொன்னாங்க, அவங்க விருப்பப்பட்டாங்க. அழகாக சொன்னார், பாரதிக்கு முதல்ல ஆங்கிலம் பிடிக்கலைங்க, செலவு தந்தைக்கு 1000 சென்றது தீது, எனக்கு 1000 சேர்ந்தன நலம், ஓர் எத்துணையும் கண்டிலேன், இதை 40,000 கோயில் சொல்லுவேன், வேட்டியை போட்டு தாண்டுவேங்கிறாரு. ஆனால் அவரே பிற்காலத்தில் தன்னை செல்லிதாசனாக மாற்றிக்கொண்டார் என்று சொன்னால், வால்ட் விட்மனுடைய புள்ளின் இதழ்கள் லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் அதை படிச்சுட்டு புதுக்கவிதையை உருவாக்க வேண்டும் என்று நினைத்து பாஞ்சாலி சபதத்தில் மாலை நேர வர்ணனையில் அதை பயின்று காட்டிட்டார், அதை பதியம் போட்டார் என்று சொன்னால், அதற்கு காரணம் என்ன? அதற்கு காரணம் அவர் அதை ரசித்தார். நீங்கள் ரசிக்கணுங்க. சில சமயம் புத்தகம் வாங்கினோடனே ஒரு 2 பக்கத்தை பிறக்கிட்டோடனே, எப்பா அது என்ன வழியாக இருந்தாலும் பரவாயில்ல கொடு அப்படின்னு ஏன் வாங்குகிறோம்? நம்மளை ரசிக்க வைக்கணும். பிறக்கினோடனே அதனால சில இதில் பார்த்துருக்கீங்களா, ஸ்டாப்லர் போட்டு வச்சுருப்பாங்க, யார் படித்து சில பேர் பாதியை படிச்சுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறக்காக. ஆனால் இங்கே ஒரு கற்றல் இதே வச்சுருந்தீங்கன்னு இன்றைக்கி நான் பேப்பரில் பார்த்தேன். இன்றைக்கி ஆனந்தவிடலில் நெல்லை புத்தக திருவிழா பற்றி வந்திருக்குங்க, கின்னஸ் சாதனையில் பெறுற அளவுக்கு யார் வேண்டுமானாலும் புத்தகத்தை எடுத்து 24 மணி நேரம் வாசிக்கிற அளவுக்கு நீங்கள் செய்திருக்கிறீர்கள் சொன்னால், எந்த புத்தக திருவிழாலும் இல்லாத ஒரு செய்தியாக அதை நான் பார்த்தேன். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது, அழகாக அருமையான விஷயங்களை சொன்னீங்க, உங்களுக்கு என்னுடைய அருமையான பாராட்டை சொல்லி. இப்போ ஆண்கள் பேசிட்டாங்க, பெண்கள் பேச வர்றாங்க, அவங்களும் நல்ல கல்வி கற்ற பெருமக்கள், எல்லாருமே பேராசிரியர் பெருமக்கள். இதோ நம்முடைய SFR கல்லூரியிலிருந்து பேராசிரியை தேவி அவர்கள் பின்பற்றி வாழத்தான் என்று பேச வருகிறார்கள், வாங்க. நல்லா இருக்கு.
நல்ல வருவினை செய்தே அதை நலம் கட புழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிக அறிவுடன் படைத்து விட்டாய் என்று பாடிய பாரதியையும் அவன் பாடிய பராசக்தியையும் வணங்கி நடுவர் உள்ளிட்ட அவைக்கு என் சிறம் தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவர் அவர்களே, வெள்ளை தாளுக்கு ரெண்டு இடங்களில் பெருமை கிடைக்கும். ஒரு வெள்ளை தாளுக்கு ரெண்டு இடங்கள்ல பெருமை கிடைக்குது. எப்போ அப்படின்னா, அந்த தாள் பணமா மாறுகிற போது, இன்னொரு இடம் புத்தகமாக மாறுகின்ற பொழுது. அதனாலதான் சொன்னாங்க, வாசிக்கின்ற பொழுது மன ஒருமுகப்படும், பகுத்தறிவு பெருகும், நினைவாற்றல் கிடைக்கும், மொழி வளம் அதிகரிக்கும். நமக்கு இன்னைக்கெல்லாம் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குறைபாடு மன அழுத்தம், இது குறையும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் சொல்றதுக்காக தான், படித்து பின்பற்ற வேண்டும், பயன்பெற வேண்டும் என்பதற்காகத்தான், மனசே ரிலாக்ஸ் பிளீஸ் அப்படின்னு எழுதியிருக்காங்க நடுவர் அவர்களே. அந்த வார்த்தை பாருங்க, மனசே ரிலாக்ஸ் பிளீஸ், கொஞ்சம் படிச்சு கொஞ்சம் அமைதியாகு. மனம், ஆன்மா, இதயம் மூன்றுக்குமே புத்தகம் அவசியம். ஒரு நாட்டை வீண்பட வைக்க வேண்டும் என்றால் அங்க வேற்றுமைகளை தூவு, அந்த நாட்டை மேம்பட வைக்க வேண்டும் என்றால் புத்தகங்களை விதை என்று சொல்லி இருக்கிறார்கள். அதனாலதான் இதையெல்லாம் முறைப்படுத்தக்கூடிய முறையில நம்முடைய அவ்வை பிராட்டி அழகா சொல்லியிருக்கிறார், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் அப்படின்னு அழகா நமக்கு சொல்லியிருக்கிறார். வாசிக்காத நாட்கள் எல்லாம் சுவாசிக்காத நாட்கள் என்ற எண்ணத்தோடு இந்த வாசிப்பு திருவிழாவிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்து, நடுவர் அவர்களே, இலக்கியம் என்ற சொல் இலக்கு கூட்டல் ஈயம், ஏதோ ஒரு நோக்கத்தை சொல்ல வேண்டும். அதை சொல்றது எதுக்கு? இப்ப நம்ம சொல்றோம், கேட்டு அவங்க பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ இலக்கியம் ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறது அப்படின்னா, அதோடைய நோக்கமே மக்கள் அதை கேட்டு பின்பற்ற வேண்டும் என்பதுதான் நடுவர் அவர்களே. இதையெல்லாம் தெரிஞ்சவங்க எங்க விருதுநகர் மாவட்டத்து மக்கள். அதனால போன வாரம் ஒரு கல்யாணம் நடந்துச்சு, அதுல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, 200 புத்தகங்களை வாங்கி பரிசா வச்சு தட்டுல சீர்வரிசையா எடுத்துட்டு போய் கல்யாணம் பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் கொடுத்தாங்க. நடுவர் அவர்களே, பின்பற்றி வாழ்வதற்காக. அது மட்டும் இல்லைங்க, இப்ப என்னுடைய நண்பர் புதுக்கோட்டையை சேர்ந்த தங்கமூர்த்தி அவர்கள் பெண்ணுக்கு சீர் கொடுத்ததே ஒரு 10 வண்டி நிறைய புத்தகத்தை வச்சு முன்னாடி நாட்டுப்புற கலைகள் எல்லாம் நிகழ்த்தி காட்டி எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்தாருங்க. இது எல்லா செய்திகள்லையும் சொன்னாங்க. அப்படியே பாருங்க, இதை காட்டில் வேற என்ன வேணும்? நான் என்னுடைய மகளுக்கு பொன்னியின் செல்வன் 5 பாகம் திருமண சீரோடு கொடுத்து விட்டேன், தெரியுமா உங்களுக்கு? எனக்கு இன்னும் அது ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. இப்படியெல்லாம் செய்வது பின்பற்றி வாழ வேண்டும் என்ற சிந்தனையை பதிவு செய்வதற்கு தான். தமிழன் அப்படின்னு சொன்னாலே நம்மளை பத்தி எல்லாருக்கும் நினைவுக்கு வரக்கூடிய ஒரே விஷயம் விருந்தோம்பல். எங்க வீட்டுல எங்க பாப்பாட்ட சொன்னேப்பா, பெரியப்பா வந்திருக்காங்க, வாங்க போங்க, 4 வார்த்தை பேசு அப்படின்னு. அதுக்கு என் பிள்ளை சொல்லுது, வாங்க போங்க இப்படிக்கு நாங்க அப்படின்னு பேசுது நடுவர் அவர்களே. வாங்க போங்க இப்படிக்கு நாங்க. இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய இன்றைய காலகட்டத்து குழந்தைகளுக்கு மோப்ப குழையும் அணிச்சம் முகம் தெரிந்து நோக்க குழையும் விருந்து என்று சொல்லிக் கொடுப்பது நம்முடைய தமிழ் இலக்கியம் இல்லையா? இனிய சொற்களை பேசி கலந்து உறவாடி இருக்கைகள் தந்து உதவலும், அறுசுவை உண்டி அளித்தலும், இதெல்லாம் செய்து கடும் சொல் ஒழித்து மென்சொல் வழங்கி சிறப்பிப்பினாயின் எக்காலமும் அவனை வானோர் விருந்தினராய் ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, நாம இங்க விருந்தினர்களை எந்த அளவிற்கு உபசரிக்கிறோமோ அதுபோல வானவர்கள் நம்மை உபசரிப்பார்கள் அப்படின்ற சிந்தனைய நமக்கெல்லாம் சொல்லுவது இந்த இலக்கியம். இந்த விருந்தோம்பல் சிந்தனை நம்ம எல்லாம் பின்பற்றி வாழ்வதற்காக இலக்கியம் சொல்லி இருக்கிறது நடுவர் அவர்களே. இது மட்டுமல்ல, வாழ்க்கை நடைமுறைகள் நிறைய விஷயங்களை இலக்கியம் பதிவு செய்திருக்கிறது. ஒரு சாதாரண விஷயம், சாப்பாடு சாப்பிடுறது, நின்றுட்டு தண்ணி குடிக்க கூடாதுன்னு சில சமயங்கள்ல சொல்லி வைத்திருக்கிறார்கள். இந்த மாதிரியான அறிவியல் விஷயங்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கி நம்முடைய தமிழ் இலக்கியம் பதிவு செய்கிறது. உண்ணுங்கால் நோக்கும் திசை கிழக்கு, வடக்கோடு கோணம் தலை செய்யார் அப்படின்னு, எந்த திசையில் படுத்து உறங்கக்கூடாது, எந்த திசை நோக்கி அமர்ந்து உணவு உண்ண வேண்டும், எப்படி சுகாதாரமா இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு சின்ன சின்ன வாழ்க்கை நடைமுறைகளையும் இலக்கியம் பதிவு செய்திருப்பது அதை நாம் பின்பற்றி வாழ்வதற்கான ஒரு நடைமுறை தான் நடுவர் அவர்களே. ஒரு நோன்பு அப்படின்றது எப்படி நோக்க வேண்டும் என்ற சட்டத்திட்டங்கள் மாதிரி வரிசையா அடுக்கி சொல்லிட்டு போறா ஆண்டாள் தன்னுடைய பாவை நோன்பு முறைகள் சொல்லுகிற போது. எதுக்காக அதெல்லாம் பாவை நோன்புல சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மார்கழி மாத குளிர்ல அதிகமா ஹெவியான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டோம் அப்படின்னா செரிமானம் என்பது சரியா இருக்காது.
அப்ப அதற்கேற்ற வகையில் உன்னுடைய உணவு பழக்க வழக்கங்களை நீ மாத்திக்கறணும் அப்படின்ற சிந்தனைகளை நமக்கு பதிவு செய்வதற்காக பின்பற்றக்கூடிய வழிமுறைகளை சொல்லுவதற்காகத்தான் நெய் உண்ணக்கூடாது பால் உண்ணக்கூடாது செய்யக்கூடிய அறங்கள் அத்தனையும் நீ செய்து சிறப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும் சொல்லியிருக்கிறாங்கன்னா இந்த இலக்கியம் சொல்லுவது நாம் பின்பற்றி வாழ்வதற்காகத்தான் நடுவரவர்களே நடுவரவர்களே நாமெல்லாம் இன்னைக்கு ஓடி ஓடி உழைக்கிறோம் காரணம் பொருள் சேர்க்க வேண்டும் அப்படின்றதுக்காக வாழ்க்கைக்கு பொருள் வேண்டும் அதே நேரத்தில் வாழ்வதிலும் பொருள் வேண்டும் அப்படின்னு பெரியோர்கள் சொல்லியிருக்கிறாங்க சகடக்கால் போல் வரும் செல்வம் அப்படின்லாம் நம்முடைய அறிஞர்கள் சொல்லி சென்றிருக்கிறாங்க நம்ம பணம் சேர்ப்பதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டு நாயா பேர திரிஞ்சி மாடா பாடுபட்டு உழைச்ச பணம் அப்படிலாம் சொல்றோம் என்றைக்கு மனிதனாக மாறுவது அப்படின்ற சிந்தனையை நாம் மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் நேர்மை தவறாது உழைத்து பொருளை ஈட்டி அதன் மூலமாகத்தான் நீ இன்பம் துயில வேண்டும் என்ற சிந்தனையை பதிவு செய்யக்கூடிய வகையில்தான் அறம் பொருள் இன்பம் அப்படின்னு தன்னுடைய பால் அமைப்பு முறைகளையே வகுத்திருக்கிறார்கள் என்றால் இது நம்ம வாழ்க்கையில் பின்பற்றி வாழ்வதற்காக மட்டும்தான் நடுவரவர்களே இன்னைக்கு நம்ம நிறைய எங்க பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்கக்கூடிய விஷயம் அது ஜவுளி கடையா இருந்தாலும் சரி கல்யாண வீடா இருந்தாலும் சரி வரக்கூடியவர்களுக்கு ஒரு சின்ன செடி முன்னோர்கள் சொல்லலையா நம்முடைய இலக்கியங்கள் பதிவு செய்யவில்லையா அப்படின்னா நிறைய பதிவு செய்திருக்குது ஒரு மா ஒரு செடிய தன்னுடைய தங்கை என்னுடைய நங்கை இருக்கிறாள் அவள் பக்கத்துல வச்சு பேசாத அப்படின்னு தன்னுடைய தலைவனிடம் சொல்லக்கூடிய தலைவி இருந்திருக்கிறாள் ஒரு சாதாரண செடி அது ஒரு ஜீவராசி அப்படின்னு மதிக்காம உடன் பிறந்தவளாக மதிக்கக்கூடிய ஒரு பெருமையை கொடுத்து உயர்த்தி இருக்கிறார்கள்னா எந்த அளவிற்கு இந்த சூழல் பேணல் நம்முடைய மக்களிடம் இருந்திருக்கிறது அப்படின்றத இலக்கியங்கள் பிரதிபலிக்கின்றன ஒரு அகத்திய நட்டம் அதுலதான் நம்ம வெத்தலை கொடிய படர விட்டோம் அப்படின்னு நம்ம நிறைய படிச்சிருக்கிறோம் எந்த செடியோடு எதை நட வேண்டும் எதை ஊடு பயிர் போடணும் எதை மாற்று பயிரா பயிரிட்டா நிலம் மண் வளம் பாதுகாக்கப்படும் அப்படின்னெல்லாம் நம்முடைய மக்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள் நீர் மேலாண்மை எப்படி பின்பற்றப்பட வேண்டும் அப்படின்றதெல்லாம் ரொம்ப சிறப்பாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள் இதெல்லாம் நம்முடைய இலக்கியங்களிலிருந்து நாம் இன்றைக்கு அவசியமாக பின்பற்றப்பட வேண்டிய ஒரு விஷயங்கள் தான் இல்லை என்று மறக்க முடியாது அழகா வைரமுத்து ஒரு கவிதையில சொல்லியிருப்பார் பிறந்தோ தொட்டில் மரத்தின் உபயம் நடந்தோ நடைவண்டி மரத்தின் உபயம் துயின்றோம் கட்டில் மரத்தின் உபயம் மடிந்தோம் சுடலை விறகு மரத்தின் உபயம் மரம்தான் மரம்தான் எல்லாம் மரம்தான் 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 மனிதன் அதை மறந்தான் அப்படின்னு நாம் மறந்து விட்டேன் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுங்க மரம்தான் மரம்தான் ட்ரீ மறந்தான் மறந்தான் எப்படி ஃபர்கெட்னு சொல்றோம்ல மறந்துட்டான் இது ரெண்டு தாவுக்கு வித்தியாசம் இருக்குங்க சின்னரானா பெரியரானா மறந்தான் மறந்தான் மனிதன் மறந்தான் மறந்தான் அருமையான பாட்டு இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய இன்றைய சூழலில் நம்முடைய முன்னோர்கள் சொல்லி சென்றிருக்கக்கூடிய இந்த சூழல் பேணல் அப்படின்ற விஷயம் நிச்சயமாக நாம் இலக்கியங்களிலிருந்து பின்பற்ற வேண்டிய விஷயம்தான் இன்னைக்கெல்லாம் நம்ம பெரியோர்கள் அப்படின்னா வீட்டில் இல்லவே இல்லை அப்படின்ற சூழல் இருக்கு பெரியோரை பிழையாமை மூத்தோர் சொல்லும் முதுநெல்லி கனியும் முதல்ல கசக்கும் பின்னால இனிக்கும் அப்படின்னு எல்லாம் சொல்லி வைத்திருக்கிறார்கள் பெரியோரை பேணுதல் என்பது இன்றைய குழந்தைகளிடம் நிறைய இல்லாம போச்சு வீட்டில் பாட்டி தாத்தாவோட ஒரு குழந்தை வளருது அப்படின்னா ஒரு பெரிய நூலகத்திற்குள் அந்த குழந்தை வளர்கிறதற்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த அளவுக்கு பாட்டி தாத்தாட்ட இருந்து நிறைய விஷயங்களை கிரகிக்கக்கூடிய தன்மை பிள்ளைகளுக்கு கிடைக்கும் அப்படி வளர்க்க வேண்டிய சூழலை இன்னைக்கு நம்ம மாற்றி அமைத்திருக்கின்றோம் இல்லை எல்லாரும் ஃபாரினுக்கு வேலைக்கு போயிடுறாங்க இந்த மாதிரியான யாரும் இல்லாது தனித்திருக்கக்கூடிய ஒரு தகப்பனும் தாயும் கண்ணீர் வடித்து எழுதிய ஒரு கவிதை மகனே உன்னை பெற்ற பொழுது நமது வீட்டு கொல்லையில் ஒரு தென்னம்பிள்ளையை நட்டு வைத்தோம் உன்னை பெற்ற பொழுது நமது வீட்டு கொல்லையில் ஒரு தென்னம்பிள்ளையை நட்டு வைத்தோம் நாங்கள் வடித்த வியர்வையால் நீ வளர்ந்தாய் நாங்கள் ஊற்றிய தண்ணீரால் தென்னம்பிள்ளை வளர்ந்தது எங்கோ இருந்து ஈட்டும் பணம் உனக்கு இன்பம் தரலாம் எங்கோ இருந்து ஈட்டும் பணம் உனக்கு இன்பம் தரலாம்
தென்னங்கீற்று தரக்கூடிய சுகமான காற்றும் சுவையான இளநீரும் எங்களுக்கு மகிழ்வை தருகிறது. எங்கள் மீது ஈமைத்த செய்தி, நீ ஈமெயிலில் மூழ்கி இருக்கிற போது, நீ ஈமெயிலில் மூழ்கி இருக்கிற போது எங்கள் மீது ஈமைத்த செய்தி வந்து சேரும். அப்போது கூட நீ வந்து சேர முடியாது போகலாம், ஆனாலும் தென்னங்கீற்று இறுதி மஞ்சனமாகும்னு வருத்தப்பட்டு எழுதுறாங்களே சில பெற்றோர்கள். இதெல்லாம் பெரியோரை பிழையாமை என்ற சிந்தனை நம் பிள்ளைகளுக்கு சொல்லுகிற போது, பெரியவர்களை பாதுகாக்க வேண்டும் என்ற செய்தியை, தகவலை என்ற உண்மையை நாம் பின்பற்றுவதற்காகத்தான் அப்படின்றத உணர்ந்து கொள்ள வேண்டும். நடுவர் அவர்களே, ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சுக்குக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, சுப்பிரமணியனுக்கு மிஞ்சின சாமியும் இல்லை அப்படின்னு நம்ம ஊர் பக்கம் சொல்லுவாங்க. அந்த மாதிரியான செத்தவர்களையும் எழுப்பி தரக்கூடிய மருத்துவம் நம்முடைய சித்தர்கள் கண்டறிந்த மருத்துவம். இந்த மருத்துவங்கள் எல்லாமே நாம் பின்பற்றி வாழ்வதற்கான ஒரு விஷயம்தான். நடுவர் அவர்களே, 100 வயது வாழ்வதற்கு நொறுங்க தின்றால் நோய் விட்டு போகும்னு சொல்லி இருக்கிறாங்க. தூய காற்றும் தண்ணீரும், சுண்ட பசித்த பிறகு உணவும், நல்ல சுண்ட பசித்த பிறகு உணவு, இதெல்லாம் இருந்ததுன்னா நோயை ஓட்டி விடும் அப்பா, 100 வயது தருமப்பா என்று சின்ன குழந்தைக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார் நம்முடைய கவிஞர். இந்த மாதிரியான சிந்தனைகளை இலக்கியங்களில் பதிவு செய்திருக்கக்கூடிய விஷயங்களை நாம் பின்பற்றி வாழ்ந்தால், மதம் ஓர் பிரம்மை, மதம் ஓர் அருவம், அருவத்தோடு என்ன ஆயுத யுத்தம் என்று கேட்டார்களே, இந்த கேள்விக்கெல்லாம் பதிலை சொல்லி உருவகத்தால் உணர்ந்து உணராது பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே என்ற சிந்தனையோடு, சமதர்ம நாடு இந்தியா என்ற சிந்தனையினை மேலும் சிறப்பாக்குவதற்கு வழிவகையாக இருக்கும் இலக்கியங்களை பின்பற்றி வாழ்வோம். சமதர்ம நாடு என்ற சிந்தனையினை மேலும் சிறக்க செய்யலாம் என்ற சிந்தனையோடு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த பேராசிரியர்கள் பேசுகிறப்ப நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. யாரையும் யாரும் தாக்கி பேசலை, அதுதான் உண்மை. ஏன்னா பட்டிமன்றத்தில் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னங்க புத்தகத்தில் இல்லாத பட்டிமன்றம்லாம் போட்டுக்கிட்டு, இப்போ நம்ம கேட்டோம்ல எத்தனை நூல்கள், எத்தனை அரிய செய்திகள், எத்தனை விஷயங்கள், இதை அருமையாக சொல்ல 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 கேட்க கேட்க மகிழ்ச்சியாக இருக்குல்லங்க, அதானே வேணும். அழகாக சொன்னாங்க, சூழல் தேனல், என்ன அருமையான வார்த்தை. இதை நமக்கு இன்றைக்கி கல்யாண வீடுகளில் கொடுத்து விடுறாங்கன்னா, அன்னைக்கு கல்யாணம் எங்கே நடந்துச்சு தெரியுங்களா? முதல்ல தெரிஞ்சுக்குங்க, நம்ம தமிழர் மரபு கல்யாணம் எல்லாம் இரவு நேரத்தில் நடந்திருக்கு. அதுக்கு என்ன ஆதாரம்னா, நானே பல கல்யாணங்களை உஸ்லம்பட்டி ஏரியாவில் இரவு நேரத்தில் நடத்தி வச்சுருக்கேன். இரவு நேரத்தில் கல்யாணம் ரொம்ப சந்தோஷம், டக்குன்னு ஃபஸ்ட் நைட் போயிடுவாங்க. இல்லை இது இந்த இது ஒரு ரசியாட்டு போட்டுவாங்க. அடுத்தது வாங்க, காலையில் வேலைக்கு போயிடலாம். உண்மையாக நான் சொல், நான் நேருக்கு நேரம் பார்த்தது. அது மட்டும் இல்லைங்க, மறுநாள் அவர்கள் உழைக்க போக வேண்டும். 7 நாள் லீவ் போட்டு உட்காந்துருக்கிறது இல்லை, இங்கிட்ட 2 நாளை கூட்டு, அங்கிட்ட 2 நாளை கூட்டுமே, எது கூட்டுறாங்கன்னு தெரியாது. உட்காந்து திங்கவா இல்லை, உழைப்பவனே உயர்பவன், அதுதான் முக்கியம். அடுத்தது பால் மரத்துக்கு அடியில் வச்சு தான் கல்யாணம் பண்ணுவாங்களாங்க. இப்போ நம்ம இந்த ஆலம் செடி இது மரம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அத்தி ஆள் அதெல்லாம் அப்படி ஒடித்தோம்னா பால் வரும் இல்லையா, அந்த பால் மரத்துக்கு கீழே வெண்மணல் பரப்பி அதிக குழந்தைகளை பெற்ற பெண்மணிகளை வைத்து தாலியை அவ எடுத்து கொடுக்க அந்த திருமணம் நடைபெறுவான். அதனுடைய எச்சமாகத்தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நீங்கள் கல்யாண வீடுகளில் ஒரு அரசங்கொப்பு வச்சு அதுக்கு ஒரு இது கட்டுவோம் இல்லையா, காப்பு கட்டுவோம் இல்லையா, அதுக்கு 2 வகையில் சொல்லுவாங்க. அரசனுடைய ஆணையாக அந்த கொப்பு கருதப்படும், இன்னொன்று மரத்தை நேசிக்கிற விஷயம் சொல்லப்படும். பார்த்தீங்களா, மரம் நம்மோட சேர்ந்ததுங்கிறதுக்கு அந்த கவிதையை ரொம்ப அழகாக எடுத்து சொன்னாங்க. மரம்தான் மரம்தான் மனிதன் மரம்தான் மரம்தான். இப்போ ஒரு கேள்வி இவங்கிட்டதே நீங்கள் கேட்கலாம், நீங்கள் சொன்னபடி தான் வாழ்ந்தேன், 100 வயசு வாழ முடியுமா? 2 நாளாக நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒரு விஷயம் தெரியும், 100 வயசுலங்க 126 வயசுக்கார ஒரு ஆள் போய், பேர் என்ன, சிவானந்தா, சிவானந்தா 126 வயசு, ஒரு ஆள் கூப்பிட்டு போல போய் முதல்ல பிரதம மந்திரிட்டு ஒரு பழக்கம் செலுத்துறாரு, ஜனாதிபதிட்டு யார் அவரை கையை பிடிக்கலை. 126, ராமானுஜர் 120 வயசு தாங்க, இவர் 126 வயசு.
வாழ முடியும்னு காட்டுறாங்க. பின்பற்றி வாழ்ந்ததால் 126 வயசு. நான் என் நண்பருடைய அப்பாவுக்கு 80 வயதுக்கு போயிருந்தேன், போய் பாராட்டி பேசிகிட்டு இருந்தேன். அப்போ நான் கேட்டேன், உங்கள் வீட்டில் 80 வயசு இவர் பெரியவர், ரொம்ப பாராட்டத்தக்கது. ஐயா என்ன இப்படி சொல்கிறீங்க, இவர் கண்ணு இருக்காது 84 வயசு, இவங்க சித்தப்பா இருக்காது 92 வயசு. எல்லாரும் வந்துட்டாங்கங்க, 92 வயசு, 84 வயசு, 88 வயசு எங்கள் சுற்றி உட்காந்துருக்காங்க. அதில் அவங்கெல்லாம் சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா, ஐயா நாங்கள் ஒரு நாள் கூட ஆஸ்பத்திரிக்கே போனது இல்லையா. அடுத்த வார்த்தை, மாத்திரை மருந்தே போட்டது இல்லையா, அப்போத்தான் எனக்கு சுகருக்கு மாத்திரை போடலன்னு ஞாபகம் வந்துச்சு. டக்குன்னு டிரைவரை கூப்பிட்டு வாயில் போட்டுக்கிட்டேன். உண்மை, அதெல்லாம் பொய்யெல்லாம் கிடையாது. பின்பற்றி வாழ்ந்தால் சாதிச்சிட முடியுமான்னு கேட்டால் முடியுங்கிறதுக்கான ஆதாரம் இருக்குங்க. அதானே மற்றவர்கள் வந்து யோசிக்காத விஷயத்த நம்ம யோசிக்கிறோங்க. ஏன் கோயில்லாம் என்ன அர்த்தம், கோயில்லாம் என்ன சாமி கும்பிட்ற இடமா இல்லையே. ஆதூர சாலைன்னா, ஆதூர சாலைன்னா என்ன அர்த்தம், மூலிகை தோட்டம் உள்ளே இருக்கும், மருந்து அரைச்சி கொடுப்பாங்க. அதுக்கு என்ன ஆதாரம் தெரியுமா, இன்றைக்கி அம்மாவா தான் மாரியப்பட்ட கோவில் போய் தீர்த்தம் வாங்கிட்டு வரமே, எதுக்காக தீர்த்தம் என்ன வீட்டில் கிடைக்காதா, அது வேப்பலை போட்டிருக்கும்னு அர்த்தம். உண்ண உணவு தரப்பட்ட இடம் அது, பண்பாட்டின் உறைவிடம், இவை எல்லாம் சேர்ந்தது தாங்க கோயில். கோயில்னா சும்மா மறு உலகத்துக்கு போகிறதுக்காக வாழ்கிறோம். சொல்லுங்க பார்ப்போம், அந்த பராசக்தியில் ஒரு பாட்டு வரும்ல, வானுலக மோட்சமதை நாடி இன்ப வாழ்க்கையை இழந்தவர்கள் கோடி, வெறும் மாணவத்தினாலே பெறும் ஞானியை போல் நடந்து வீணிலே உழல வேண்டாம். என்ன பாட்டு தெரியுமா, ஓ ரசிக்கும் சீமானேவா. பாட்டு எழுதினவர் யார் தெரியுமா, சொன்னா 100 தர்றேன், சொல்ல மாட்டேங்கிற தைரியத்தில் சொல்லுங்க. இல்லை இந்த பாட்டு வந்து கலைஞர் அதில் ஒரு பாட்டு எழுதியிருக்காரு, அது வந்து பூமாலை புழுதி மண் மேலேங்கிற பாட்டு எழுதியிருக்காரு. இந்த பாட்டு வந்து கேபி காமாட்சின்னு ஒருத்தர், கேபி காமாட்சி பூசாரி அவர் வரல, அடே பூசாரி முதலில் உன் ஜாதகத்தை கவனித்துக்கொள், அந்த படத்தில் வரும் இல்லையா. அந்த பூசாரி பேசுகிற வசனத்தை பார்த்தீங்கன்னா நம்ம கலைஞர் எழுதியிருப்பாருங்க, அவர் கதாநாயகி கையை பிடிச்சி இழுத்துருவார், ஆ அப்படின்னு அந்தம்மா கத்தும், ஏன் கத்துக்கிறாய், வியாதியுள்ள பெண்களை தொடுவதற்கு வைத்தியருக்கு உரிமை உள்ளது போல பக்தி உள்ள பெண்களை தொடுவதற்கு பூசாரிக்கு உரிமை உண்டு. பாருங்க வசனம், 1952 நான் பிறக்கல, 1952 நானே 55 தான். என்ன எதுக்கு சொல்றேன்னா, அந்த கேபி காமாட்சி யாருன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு கலைஞானம் இருக்காரு இல்லைங்களா சினிமா உலகத்தை, அவங்க அண்ணன் இந்த பேரையும் இருக்காருங்க, நம்ம சாப்ட்வேர் பேரையும் இருக்குல்ல அந்த ஊருக்காரு. அவர் இறந்த போது, கேபி காமாட்சி இறந்த போது, எம்ஜிஆர் ஒரு பக்கமும் சிவாஜி ஒரு பக்கமும் அந்த இறுதி ஊர்வலத்தை தூக்கிட்டு போனாங்க. அப்போ எப்படி ஆள்னு பாருங்க. அவர் எழுதின இன்னொரு அற்புதமான பாட்டு என்ன தெரியுங்களா, தேன் உண்ணும் வண்டு மாமலரை கண்டு, அந்த பாட்டு திரிந்தலைந்து ஆடுவதை அப்படின்னு வருது இல்லையா. எனக்கு பெரிய வேதனையே என்னென்னா பாட தெரியலைங்கிற கவலை தான். இப்போ இதெல்லாம் யோசிச்சு பாருங்க, எத்தனை எத்தனை செய்திகள் இருக்கின்றன. இதெல்லாம் அவங்க வருஷப்படுத்தி சொன்னாங்க. இன்னும் கூட அரிய விஷயங்கள் சொன்னாங்க, விருந்தோம்பல்ங்கிற விஷயம். அதாவது மேல்நாடுகளில் எவ்வளோ பழகினாலும் அவங்க சாப்பிட்டா அவங்க தாங்க பில்லு கொடுப்பாங்க, நம்ம ஊரில் அப்படி உண்டா. எனக்கு தெரிஞ்சு நான் திருநெல்வேலிக்கு வந்து என்னை ஒரு நாளாவது சாப்பிடாம என்னை வீட்டுக்கு அனுப்ப மாட்டார் என்னுடைய நண்பர். என்ன காரணம் தெரியுங்களா, எனக்கு ஃபோன் பண்ணி என்ன சாப்பிட்றீங்க எப்போ வர்றீங்க இந்த கேள்வி தான் கேட்பாங்க. இது இன்றைக்கி இருக்குங்க, மீனாட்சி அம்மன் கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்குது, நான் நேர் மகோதரனை பண்ணுறேன், பண்ணி முடித்தோடனே ஒரு 10 லட்சம் பேர் அப்படி ஊரை விட்டு வெளியே போகிறாங்க. எல்லார் வீட்டு வாசல்லையும் பெஞ்சு போட்டுங்க, புளியோதரை பொங்கல் சுண்டல் வச்சு சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எங்கள் ஊருக்கு வந்திருக்கீங்க, மீனாட்சி கல்யாணத்துக்கு வந்திருக்கீங்க, யாருங்க சொந்தக்காரனா அக்கா மகனா, இல்லை வந்தவர்களுக்கு வயிறார உணவு தர வேண்டும் என்ற பாரம்பரியம் நம்முடைய பாரம்பரியம், அதுதான் உண்மை. அவன் வீட்டுக்கு போகாத பச்சை தண்ணி கொடுக்க முடியாது சொல்கிறாங்கல்ல, இப்போ பச்சை தண்ணி கொடுக்க மாட்டாங்க, தண்ணீர் கேட்டால் சின்ன பாட்டிலா பெரிய பாட்டிலா அப்படின்னு தான் கேட்குறோம். அழகாக பேசியிருக்காங்க.